Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. NumberSmileTrips.com ல யூரோப் 16 டேஸ் குரூப் டோர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. 99% கேரண்டியா விசா வாங்கி தந்துடுவாங்க. ஃபார் புக்கிங்ஸ் காண்டாக்ட் SmileTrips.com, the UK and Europe tour expert. அதாவது பசங்க படம் வந்து 2009 வந்து ரிலீஸ் ஆச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிமே ஒரு நேஷனல் அவார்டு வந்து நீங்க ரிசீவ் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கீங்க, அது உங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து இப்போ அதுதான் வந்து லைட் அப்படி பூம் ஆகி ப்ராஜெக்ட் இல்லைங்க. அது நான் வந்து சொல்லி ஆகணும், ஏன்னா என்ன ஒரு பல வருஷமாவே ஒரு பர்டிகுலர் சேனல் வந்துட்டு என்னை குழந்தையாவே காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏ எங்க சின்ன பையனை வந்து வளர்ந்துட்டேன்றாங்க. ஐயோ 10 வருஷம் ஆச்சு அதை படம் பண்ணி. ஒரு நார்மல் கமெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தேன். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அவங்களோட இந்த ஏஜ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. கீழே கமெண்ட் பண்ணுறதா பார்க்கவே மாட்டீங்களா நீங்கள்? நான் பார்க்க மாட்டேன், அவ பாப்பா. அந்த படத்துல தான் வந்து ஹெச் வினோத் அவர்கள் வந்து டைரக்டர் வந்து வர்க் பண்ணாரு. சோ அவரை பத்தி சொல்லுங்க, அவர் அந்த டைம்ல வந்து எப்படி இருப்பாரு? ஹெச் வினோத் சைலண்டா இருப்பாரு, ஆனா ஃபிங்கர் டிப்ல எல்லாமே வச்சிருப்பாரு. நேரா கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போறோம் அப்படின்னா மூணு பகுதி, இது பூ மார்க்கெட்டு, பழ மார்க்கெட்டு, காய் மார்க்கெட்டா, இதுல இத்தனை கடை இருக்கு, இதுல இத்தனை கடை இருக்கு, இதுல இத்தனை கடை இருக்கு, இத்தனை மொத்தமா இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டு, இதுக்குள்ள இப்படி போனா இப்படி வந்துடலாம், இதுக்குள்ள இப்படி போனா இப்படி வந்துடலான்ட்டு ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாரு. ரீசெண்டாக கூட நான் பேசினேன் அவர்கிட்ட. ரீசெண்டாக பேசும்போது, ஏய் எப்படா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, டே பசங்க நம்ம எல்லாம் கூடுறா அப்படின்ட்டு இருந்தாரு. நம்ம இந்த ரிலீஸ் முடிச்சோடனே நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு நேராக மீட் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லிடுவோம். எனக்கு ஒரு தடவை கோலிஸ்வரா ஷூட்டில் ஜாண்டிஸ் அட்டாக் ஆகிடுச்சு. அவரும் கேமராமேன், அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒருத்தருக்காரு, ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தாரு, என்ன என்ன மாதிரி கேரக்டர் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணாது, பட் இது பண்ணால் எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிஷோருக்கு என்ன மாதிரி பண்ணணும்னு ஆசை? சைக்கோ. இல்லை எல்லா படத்துலையுமே தொடர்ந்து நல்ல பையனாகவே காட்டிக்கிட்டு இருக்கீங்க. நானும் என்ன எத்தனை வாட்டி தான் நல்ல பையனாகவே நடிக்கிறேன். இந்தியாகிலிட்ஸ் நேர்கள் எனக்கு ஒரு ஹாப்பி வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்மளோட இன்டர்வியூவில் இருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூஞ்சி வந்து அப்படியே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக தாடி மட்டும் வளர்ந்ததுனால கொஞ்சம் லைட் கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ பசங்க படத்தில் அன்பு கேரக்டர் பண்ண கிஷோர் கூட தான் வந்திருக்கோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். இவ்வளோ நேரம் பார்த்தீங்களா எப்படி இருக்கேன்னு? அதாவது பசங்க படம் வந்து 2009 வந்து ரிலீஸ் ஆச்சு அண்ட் ஃபஸ்ட்டு ஃபிலிமே ஒரு நேஷனல் அவார்டு வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கீங்க, அது உங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ அதுதான் வந்து லைட் அப்படி பூம் ஆகி ப்ராஜெக்ட் இல்லைங்க. அது என்ன ஒரு பல வருஷமாவே ஒரு பர்டிகுலர் சேனல் வந்துட்டு என்ன குழந்தையாவே காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மாசம் மாசம் அந்த படத்தை போட்டு காமிச்சு எங்க யாரு என்ன பார்த்தாலும் எங்க சின்ன பையன் வந்து வளர்ந்துட்டேன்றாங்க. ஐயோ 10 வருஷம் ஆச்சு அதை படம் பண்ணி. ஸோ அது இப்போ இந்த ஒரு அவார்டு வாங்கும்போது கூட அது பெருசாக போகல. ஆனால் இந்த கல்யாணம்னு வரும்போது பா பயங்கரமாக, ஓ இவ்வளோ ஆயிடுச்சா, ஓகே இப்போ தான் எல்லாத்துக்குமே ஏஜ் தெரியுது. ஆக்சுவலாக கல்யாண வயசு கண்பு வந்துட்டாரு, தெரியுது இப்போ தான் தெரியுதுன்றதும் எனக்கு அது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ப்ரீத்தி, ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள், இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இது நான் சொல்லலை, அந்த போஸ்ட் போட்டது வந்துட்டு 1 இயர் முடிஞ்சதுனால ஒரு போஸ்ட் போட்டிங்க, 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் அதுக்காக போஸ்ட் போட்டாங்க. அது இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு இருக்கு, அது கூடிய சீக்கிரம் நான் சொல்றேன். வாவ் சூப்பர். பட் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா, ப்ரீத்தி அவங்க ஒரு சைடு வந்து சின்ன திரை அதில் நடிச்சுட்டு இருந்தவங்க ஒருத்தங்க. ஸோ எப்படி மீட் பண்ணீங்க, அதெல்லாம் வந்து எப்படி நடந்துச்சு? அதான் அது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சொல்லுங்க, எவ்வளோதான் நோண்டி கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். இருக்காரு அதாவது ஒரு நார்மல் கமெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தேன். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அவங்களோட இந்த ஏஜ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் அது அது ஒரு விஷயமே வந்து கிடையாது, ஏஜ் வந்து நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. பட் அந்த மாதிரிலாம் வரும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது? பெருசெல்லாம் வந்து ப்ராப்ளம் இல்லை எனக்கு, என் வீட்டில் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. கீழே கமெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கவே மாட்டிங்களா நீங்கள்? நான் பார்க்க மாட்டேன், அவள் பாப்பா. அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா, ஏ பாருடா இப்படிலாம் சொல்கிறாங்க, வெரி பேட் பாய்ஸ் அப்படி சொல்லியிருக்கா? வீட்டுக்கு பால் வாங்க போயிட்டு இருந்தேன். பால் வாங்கும்போது எங்கள் சித்தப்பா ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க டிவியில் வந்துட்டு இருக்குன்ட்டு.
ஸோ இதுதான் அந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச நியூஸ். பால் வாங்க போயிட்டு இருந்தாங்க. ஓகே, இல்லை அதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. இன்ன வரைக்கும் பால் வாங்கிட்டு வர்றது எல்லாமே படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகி 10 பேர் அடிச்சாலும் அதே பால் வாங்கிட்டோம் அப்படின்னு அது கண்டிப்பாக நடக்கும். ஓகே ஓகே. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக வந்த ஒரு இது அந்த ஃபீல் இருந்துச்சு. இப்போ நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது ஒரு ஆக்டருக்கு வந்து இட்ஸ் லைக் ஒரு பெரிய ஹை கிரெடிட் மாதிரி இல்லையா? நான் ஆக்சுவலாக அந்த படம் பண்ணதே ஒரு விபத்துன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அதனால் எனக்கு சினிமா பற்றி அப்போ எதுவுமே தெரியாது, படம் எப்படி எடுக்கிறாங்கன்னு கூட தெரியாது. ஓகே, ஸ்க்ரீனில் பார்க்குறோம், இது மட்டும்தான் என்னோடய மைண்ட் செட்டு. அது நடித்தது வந்துட்டு அதுக்கு முன்னாடி அது அந்த கதை தனி கதை அது ஆக்சுவலாக. ஸோ நடித்து முடித்தோடனே நானும் ஆக்சுவலாக விட்டேன், படம் பார்த்தாங்க நல்லா இருந்துச்சு, அதோட சரி அவ்வளோதான். நேஷனல் அவார்டுன்னு வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணும்போது நான் வேறு ஒரு ஷூட்டில் இருந்தேன் இப்போ ஆக்சுவலாக. ஸோ அதுவும் போயிட்டு இருந்துச்சு எனக்கு. அப்போலாம் நடிக்க ஓகே, ஸ்கூலை கட்ட வச்சு நடிக்க போகிறோம் ஜாலி, இது மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவார்டு அவ்வளோ பெரிய அவார்டு அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. பட் லேட்டரானது வந்துட்டு ரொம்ப பெரிய அவார்டு அப்படின்னா சொல்லும்போது. அண்ட் இப்போ சரி, இது இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஷூட்டுக்கு போயிருக்கீங்க. அந்த சின்ன வயசில் அந்த கேமரா, இந்த ஆட்கள், அந்த யூனிட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பயமாக இருந்துச்சா? அது எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அது பாண்டியராஜனா வந்துட்டு எடுத்தோடனே எங்களை கேமரா முன்னாடி போய் நிற்க வைக்கல. அவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து இங்கிட்டு ஓடுங்கடா அப்படின்னாரு, நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் இங்கேருந்து சைக்கிள் ஓட்டிட்டு போங்கடா அப்படின்னு. ஸோ சுற்றி நல்லா ஓட விட்டு டயர்டான பிறகு எங்களுக்கே தெரிஞ்சு, ஓ கேமரா எப்படி இருக்குன்னா இங்கேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து இங்கே போகணுன்றது எங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் போய் உட்காந்து அவரே சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அதை அப்படியே நடிச்சுட்டு வந்துடுறது அவ்வளோதான். எனக்கு எப்படி சொல்கிறதுனா, அந்த அவார்டு வாங்கும் போது கூட நம்ம ஓ நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு வழியே எனக்கு. நான் ஏதாவது அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்றது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல அது. சரி, அப்படியே அப்படி பசங்க முடிச்சுட்டு ரொம்ப நாளாக வந்து அந்த கேங்கே நாங்கள் சேர்ந்து பார்த்தது வந்து கோலிஸோட படத்தில் தான். ஸோ அதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட் அண்ட் அமேசிங்கான ஒரு டேரக்டர். ஸோ அவரை பற்றி பசங்க முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்துட்டு கத்தி மேல் நடக்கிற மாதிரி, ஸோ இது ஏறி நினச்சிட்டு இருக்காத, ஷூட்டிங் வந்துச்சுன்னா அது எந்த மாதிரி நல்லா ஒரு 20 minutes இருக்கிற மாதிரி, இல்லை நல்லா ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி, இல்லை ஒரு சாங்கில் வர மாதிரி, இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் நீ பண்ணு. வீட்டில் யாரும் சினிமா பேக்ரவுண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கா? அப்படிலாம் யாரும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த மட்டும் பண்ணு, இல்லைன்னா வேண்டாம் நீ படிப்பில் மட்டும் போ அப்படின்ட்டாங்க. நானும் வழக்கம் போல் அந்த மாதிரி அந்த டைமில் தான் பசங்க முடித்தோடனே துரோகின்னு ஒரு படம் வந்துச்சு, அது முடித்தோடனே கம்பன் கழகம்னு ஒரு படம் பண்ண இன்னும் ரிலீஸ் ஆகலை அது. ஆக்சுவலாக அது ஃபுல்லாக கம்பன்ற கேரக்டர் டோட்டலாக வந்துட்டே இருக்கும். அதில் தான் கஷ்டப்பட்டு நடித்தேன். இன்ஃபேக்ட் உடம்புலாம் ஒல்லியாகி மொட்டையடிச்சு அந்த மாதிரி. ஓகே, ஸோ பசங்கள்லேருந்து கோலிஸோட வந்து எல்லாருமே பயங்கரமாக வளர்ந்துட்டீங்க, பட் அதே கேங் தான் வந்து வரீங்க. ஸோ கோலிஸோட டைமில் வந்து என்ன மாதிரி சேஷ்டைகள்லாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணிட்டு இருப்பீங்க? படமே கொஞ்சம் அந்த மாதிரி தான் நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை கோலிஸோட டைமில் வந்துட்டு மார்க்கெட்டு தான் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் செம்மையாக ஜாலியாக இருக்கும், ஏன் பசங்க படுத்து நடிச்சாங்க பசங்க படுத்து நடிச்சாங்க, மூணாவது நாள் வந்துட்டு தள்ளுங்கடா எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி. ஸோ அங்கே ஃபைட் பண்ணணும்னா நாங்களாம் அங்கேயே தூங்கியிருப்போம். அண்ட் த டூ அது அங்கே வந்து க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 members மேக்ஸ். ஓகே, எங்கள் க்ரௌடு போனது 15 members. நாங்களே லைட் பிடிச்சோம், நாங்களே தெர்மாகோல் பிடிச்சோம், ரெண்டே ரெண்டு 5D கேமரா தான் எடுத்துகிட்டு போனோம். அங்கே போயிட்டு ஒரு மோனோபாட் இருக்கும், அதை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ட்ரைபாட் என்றைக்காவது வரும், என்றைக்காவது ஒரு நாள் அலெக்ஸா கேமரா வரும், என்றைக்காவது ஒரு நாள் ரெட் கேமரா வரும், என்றைக்காவது ஒரு நாள் க்ரூ தான். ஆக்சுவலாக கேரவன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது பவர் ஸ்டார் தான் வந்துச்சு அந்த அந்த படத்தில். ரெண்டு கேரவன் வந்துச்சு, ரெண்டு யூனிட் ஆக்சுவலாக. ஸோ அவங்க அந்த இதெல்லாம் போயிட்டு. அண்ட் அந்த படத்தில் தான் வந்து ஹெச் வினோத் அவர்கள் வந்து டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணார். இப்போ வந்து அந்த பொங்கலுக்கு வந்து அவர் ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணிட்டு அப்படியே வெயிட்டிங்ல வச்சுட்டு இருக்காரு. ஸ்கிப் ஆகி போகும்னு பார்த்து ப்ரீபான் பண்ணிட்டு இருக்காங்க 11 ரிலீஸ் ஆகுது. ஸோ அவரை பற்றி சொல்லுங்க, அவர் அந்த டைம்லாம் வந்து எப்படி இருப்பார் ஹெச் வினோத்? வினோத்தை நான் வந்துட்டு எங்களுக்கு அதாவது ரொம்ப சைலண்டாக இருப்பார், ஆனால் ஃபிங்கர் டிப்பில் எல்லாமே வச்சுருப்பார் நாலேஜ். இப்போ நாங்கள் நேராக கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னா மூணு பகுதி, ஏய் இது பூ மார்க்கெட்டு, பழ மார்க்கெட்டு, காய் மார்க்கெட்டாக, இதில் எத்தனை கடை இருக்குது, இதில் எத்தனை கடை இருக்குது, இதில் எத்தனை கடை இருக்குது, இத்தனை மொத்தமாக இவ்வளோ ஸ்கொயர் ஃபிட்டு, இதுக்குள்ளே இப்படி போனால் இப்படி வந்துடலாம், இதுக்குள்ளே இப்படி போனால் இப்படி வந்துடலான்ட்டு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். எங்கே போனால் என்ன வேலை நடக்கும் எல்லாமே ப்ராப்பராக அப்படியே ஸ்லோவாக அப்படியே நார்மலாக அதாவது நிதானமாக போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவர் பாட்டு போயிட்டே இருப்பார், சாலியாக சிரிப்பார். அண்ட் எனக்கும் அவருக்கும் பர்சனல்னா, எனக்கு ஒரு தடவை கோலிஸோட ஷூட்டில் ஜாண்டிஸ் அட்டாக் ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் உடம்பு சரியில்லை, ஷூட்டுக்கு வந்து ஆகணும். அவரும் கேமராமேன் அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒருத்தருக்காரு, ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தார் என்ன, பார்த்துட்டு அவருக்கு அப்படியே கூட்டிகிட்டு நேராக போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு, ஆமாம் ஜாண்டிஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனார். ஸோ அதெல்லாம் கேர் பண்ணுறதுலாம் ரொம்ப உண்மையிலேயே கேர் பண்ணுவார். ரீசெண்டாக கூட நான் பேசினேன் அவர்கிட்ட,
ரீசெண்டாக பேசும்போது ஏய் எப்படா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டி பசங்க நம்ம எல்லாம் குடுறா அப்படின்ட்டு இருந்தாரு. நம்ம இந்த ரிலீஸ் முடிச்சோட நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு நேராக மீட் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு சும்மா ஜென்ரல் மீட் தான். அது நாங்கள் அது ஒரு கங்கா ஸ்வீட்னு ஒரு மேட்டர் இருக்குது, அது வேறு விஷயம். கங்கா ஸ்வீட்டை காலையில் வரும்போது கங்கா ஸ்வீட்னு ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வருவார் எங்களுக்கு பசங்களுக்கு. கங்கா ஸ்வீட்னு ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வருவார். அது எங்கே இருக்குல்லாம் எங்களுக்கு தெரியாது. பசங்க சொல்லுவாங்க அடி இது கங்கா ஸ்வீட் அப்படின்னு அவர் வந்தோடனே ஸ்வீட் பாக்ஸ்லாம் வச்சுட்டு கொடுப்பாரு அவர். ஸோ அதனால வினோத்தனா எங்களுக்கு ஞாபகம் வருது கங்கா ஸ்வீட். கங்கா ஸ்வீட்ஸ் அதாவது எத்தனை படங்கள் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பெரிய படம் கொடுக்க போறாரு பொங்கலுக்கு, அதெல்லாம் வந்து வர்றவங்களுக்கு ஞாபகம் கங்கா ஸ்வீட்ஸ் வந்து ஞாபகம் வருது. அது இந்த டீமே அப்படிதான், அது பெருசுல அந்த டைம்ல எப்படி நாங்கள் பழகணும் எப்படி இருப்போம் அது அப்படியே போயிடும். அண்ட் அந்த டைம்ல இப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணோம் அப்படின்லாம் ஏதாவது ஒரு டிஸ்கஷன் இருக்குமா? நார்மலாக தான் இருப்பார். அப்படிலாம் நார்மலாக தான் இருப்பார், நார்மலாக ஜாலியாக பேசுவார். இப்போ நானும் அவரும் இருந்தோம்னா இல்லை நானும் வேறு யாரும் இருந்தோம்னா ஜென்ரல் எங்களுக்குள்ளே ஒரு கான்டாக்ட் டாபிக் இருக்கும்ல அது மட்டும் தான் போக முடியும், அவுட்டர் டாப்பிக்லாம் எடுத்துகிட்டு வந்து பேச மாட்டோம். அந்த டைம்ல என்ன காமெடி நடக்குதோ இல்ல சீரியஸ் டாபிக் ஏதோ ஒன்று அந்த இடத்துல ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது வந்து எப்படி இருக்குது? துணி ரிலீஸ் ஆக போகுது, தலையை வச்சு படம் பண்ணுறாரு. இல்லை இப்போ எனக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் சொல்ல தெரில எனக்கு, ஏன்னா எப்படி பிரம்மாண்டமாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது ஆச்சரியமாக இருக்கா அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரில. நல்லா இருக்கு அவ்வளோதான். ஆ வினோத்தனா இருக்காரு. ஆ ஓகே ஃபைன். அப்படின்ற மாதிரி இது வந்து அவுட் ஆஃப் டாபிக் தான், பட் இருந்தாலும் இந்த டாபிக் வந்ததுனால நான் அதை கேட்குறேன். இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது, 11ஆம் தேதி நீங்கள் வந்து எந்த படத்தை பார்க்கணும்னு வந்து ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்? வாரிசு. இல்லை நான் விஜய் சார் ஃபேன் நான். அப்படியா? ஆமாம் ஆமாம். ஸோ நான் ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்டுக்கு மீறி அமிலுக்கு என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு டே பார்க்க மாட்டேன் நான் இன்றைக்குமே, ஏன்னா ஃபஸ்ட்டு டே பண்ணால் கத்திக்கிட்டு இருப்பாங்க என்னால் கேட்க முடியாது, கரெக்டாக பார்க்க முடியாது, அவர் என்ன சொல்ல வராங்கன்றது தெரியாது. அதனால் கொஞ்சம் டிலே விட்டு ஓகே ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு மூணு நாள் இல்லை நார்மலாக இருக்கும்போது பார்த்தோன்னா அப்போ தான் என்னால் மூவி என்ஜாய் பண்ண முடியும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஃபேன்ஸோட ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா அப்போ இந்த ஜோஷ்லாம் பயங்கரமாக இருக்கும், பட் மூவியை நான் என்ஜாய் பண்ணணுன்னா கொஞ்சம் பொறுமையாக ரெண்டு மூணு நாள் கழிச்சு கரெக்டாக பார்த்துட்டு வந்துடுவீங்க. அண்ட் வாரிசுக்கு உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? இப்போ நேற்று ட்ரெய்லர் வந்து ரிலீஸ். ஆமாம் ஆமாம், எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, லுக்கு செம்மையாக இருந்துச்சு எனக்கு. அப்படியா? ஆமாம். ஓகே. பட் ஆனால் எனக்கு இப்போ ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு ஒரு லுக் இருந்துச்சுல்ல, எனக்கு ஐ மிஸ் தட் ஓல்டு லுக், அந்த ஒரு கேர்லி ஹேர் ஒன்று இருக்கும்ல அது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் அந்த கேர்லி ஹேர். அது இதில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குனால வேற மாதிரி தெரியுது. ஆக்டர்ஸ் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெண்டு விதமாக ஆக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஒருத்தர் வந்து இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கேரக்டர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, கிரிட்டிக்கலி அக்ளைம்டாக இருக்கணும், கான்டென்ட் நல்லா இருக்கணும், உங்களோட கன்ஸ்ட்ரெயின்ஸில் வந்து அது இருக்கணும். இன்னொரு சைடு வந்து மாதிரி கமர்ஷியலாக போகிறது, நிறைய பேருக்கு வந்து ரீச் அவுட் ஆகணும், ஸோ பயங்கர சோஷியல் மீடியாலெலாம் ஆக்டிவாக இருந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே அந்த லைம் லைட்லேயே இருக்கிற ஒரு ஆக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த சைடு ஆஃப் ஆக்டர்ஸ் சூஸ் பண்ண அந்த ரீசன் என்ன? இல்லை அந்த சைடும் கிடையாது இந்த சைடும் கிடையாது, ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது, நான் இப்போ இன்ட்ரோவர்ட் மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல, இன்ட்ரோவர்ட் கிடையாது, தெரிஞ்சிச்சுங்க, நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டும் கிடையாது. ஸோ நான் என்ன கேரக்டர்னு எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இப்போது நம்ம ஆக்டராக இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஈஸியாக எந்த கேரக்டருக்குள்ளே போக முடியும். அப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு மாதிரி டல்லான ஒரு கேரக்டர் நடிச்சுட்டு வந்தீங்களா? இல்லை கிடையாது, உள்ளே வரும்போது எல்லாம் கூட்டம் பெருசாக இருந்துச்சா லைட்டாக பார்த்து பயந்துட்டாங்க பாவம் ஒரு பாவம். ஸோ சரி உள்ளே வருவோம், உள்ளே பொறுமையாக கொஞ்சம் செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான். அதுக்கப்புறம் நார்மலாக இப்போ பேசுகிறேன். என்ன மாதிரி கேரக்டர் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணாது, பட் இது பண்ணால் எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிஷோருக்கு என்ன மாதிரி பண்ணணும்னு ஆசை? சைக்கோ கேரக்டர் இது படத்தில் இருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு கேரக்டர் இல்லைன்ட்டு, அதே மாதிரி தான் அந்த ஒரு கேரக்டரும். இப்போ நீங்கள் ஏதாவது நினைப்பீங்க பட் ஆனால் அதை பண்ண மாட்டேன், வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்காத சில விஷயத்தை வந்துட்டு பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கணும், அது நல்லவனாக இருக்கணும் அவசியம் கிடையாது, கெட்டவனாக கூட இருக்கலாம். பேசிட்டே இருக்கும்போது எடுத்து கத்தி வச்சு குத்திருக்காங்க, அந்த மாதிரி தான் நீங்கள் எதிரே பார்க்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணணும். இல்லை எல்லா படத்துலையுமே தொடர்ந்து நல்ல பையனாகவே காட்டிக்கிட்டு இருக்கீங்க, நானும் என்ன எத்தனை வாட்டி தான் நல்ல பையனாகவே நடிக்கிறேன். ஆமாம் கரெக்டு தான், ஏதாவது ஒரு படத்தில் வந்து ஒரு கொடூரமான வில்லனா காமிக்கல, அதுக்கு வந்து 100% அவர்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, அதை நான் எவிடென்ட்டாக வந்து பார்த்தேன். டைரக்டர்ஸ் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம், நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்க. அப்புறம் அந்த ரீசெண்டாக இப்போ பர்சனலாக ஒரு நல்ல வருவோம் அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சார். தேங்க் யூ சோ மச் கிஷோர். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ. மம்மிஸ் சாய்ஸ், உதயம் வர்ணா தோதீஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ். numbersmiletrips.com யூரோப் 16 டேஸ் குரூப் டோர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, 99% கேரண்டியா விசா வாங்கி தந்துடுவாங்க. ஃபார் புக்கிங்ஸ் கான்டாக்ட் smiletrips.com, the UK and Europe tour expert.
பண்ணுறேன்.